ஹாய் வெல்கம் டு த தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹாலிவுட் படமான கார்ஃபீல்டுன்ற அனிமேட்டட் மூவி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கிறது மார்க் டிண்டல் இந்த படத்தில் கிறிஸ் ப்ராட் சாமியில ஜாக்சன் ஹானா வெடிங்ஹம் நிக்கோலஸ் ஹோல்ட்னு நிறைய பேர் கேரக்டர்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு நம்ம கடைசியாக கார்ஃபீல்ட் மூவி பார்த்து இந்த ஆரேஞ்ச் கலர் கேட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நைன்டீன் செவன்டி சிக்ஸில் ஒரு காமிக்ஸில் பார்த்து ரசித்த காலமும் இருக்குது அதுக்கப்புறம் இது ஒரு அனிமேட்டட் படமா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்த படம் மாதிரியே இந்த படமும் ஹிட் ஆகும் அப்படின்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கூட ஆனா இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸை தான் கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னா ஆஸ் யூஷுவல் கார்ஃபீல்ட் ரொம்ப லேசியான லைஃபை ரொம்ப ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கு அண்ட் இது ஒரு நல்ல சாப்பிட்ற ஒரு ஆரஞ்ச் கேட் இவரோட ஓனர் தான் ஜான் அண்ட் கார்ஃபீல்டோட ஃப்ரெண்டு ஓடியும் இருக்கு இது ஒரு டாக் இப்போ கார்ஃபீல்டோட சைல்ட்ஹுட் ஸ்டோரி அண்ட் எப்படி ஜான் கிட்ட வந்து சேர்ந்தாருன்றதுதான் இந்த படத்துல காமிக்கிறாங்க இப்போ கார்ஃபீல்டோட அப்பாவான விக்க மறுபடியும் கார்ஃபீல்ட ரொம்ப தொல்லை கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணி அவரோட வீட்டை விட்டு வெளியே வர வச்சு ஒரு அட்வென்ச்சரை மீட் பண்ண வைக்கிறாரு இந்த படத்தோட வீக் பாயிண்ட் என்னன்னா கார்ஃபீல்ட் அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க ஒரு அட்வென்ச்சருக்காக ஸோ இது எல்லாமே ப்ரெடிக்டபிளா இருக்கிறதுனால பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை வாய்ஸ் கொடுத்துருக்கிற எல்லா ஆக்ட்ரஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க அதுலயும் வந்துட்டு வில்லன் கேட்டான ஜின்ஸுக்கு ஹானா வெடிங்ஹம் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இவங்க வாய்ஸ் தான் இந்த படத்துக்கு ஹைலைட்டே திருடுற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப போரிங்கா போகுது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிக்கன் ரன் டான் ஆஃப் த நகட் மெடகாஸ்கர் த்ரீ படத்துல வர மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தோட மெயின் வில்லன் கூட மற்ற படத்தில் இருக்கிற வில்லன் மாதிரி ரொம்ப சிமிலராக இருக்குது இந்த படத்தில் நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை தான் காமிக்கிறாங்க அண்ட் இதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லாத விஷயமும் கூட இந்த படத்துல அனிமேஷன் அந்த அளவுக்கு பெருசா இல்லை ஆனால் டார்க்கான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு சில சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு சின்ன பசங்க ரசிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க கிறிஸ் பேட் தான் கார்ஃபீல்டுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு போன வருஷம் ஆன மரியோ படத்தை விட இந்த படத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சாமியூல் எல் ஜாக்சன் தான் கார்ஃபீல்டு அப்பாவான விக்குக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு இவர் ஆல்ரெடி இன்க்ரெடிபிள்ஸ் படத்தில் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் இவரும் இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸ்னூப் டாக் தான் இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோலுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு ஆனால் இவர் ஒழுங்காக யூஸ் பண்ணலைன்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு சப்ளாட்ஸ் நிறைய கொடுத்து மெயின் ஸ்டோரியை விட்டு டீவியேட் ஆகிட்டாங்கன்னு இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியும் இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க